பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் டபுள் சாக்லேட் ஐஸ்கிரீம், ரொம்ப ரொம்ப க்ரீமியாக, டேஸ்டியாக, அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்மளோட சேனலில் ஏற்கனவே குல்ஃபி ஐஸ்கிரீம்கான ரெசிபியும் வெனிலா ஐஸ்கிரீம்கான ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 200 கிராம் மில்க் சாக்லேட்டை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக சாக்லேட்டை கட் பண்ணி போடும்போது எல்லா சாக்லேட்டும் ஈவனாக மெல்ட் ஆகும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உருக்கி எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட்டை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் நல்லா கலக்கும்போது கட்டி ஆகிட்டு அப்படியே ஒரு கொரகொரப்பான பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ண போகிற பவுல், பீட் பண்ணக்கூடிய அந்த பீட்டர் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் யூஸ் பண்ண போகிற க்ரீமையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு 300 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 300 ml அளவுக்கு எக்ஸ்ட்ரா திக் க்ரீம் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிடும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா ஒயர் விஸ்க் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் ரெடியாகிறதுக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாக்லேட்டோட ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கோம். அதோட சாக்லேட்டோட இனிப்பு இருக்குது, அதனால் வந்து பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பெயர் கிறிஸ்டி. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இதை பீட் பண்ணியாச்சு. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட்டும் கண்டென்ஸ்டு மில்க்கும் கலந்த மிக்ஸை இதில் போட்டுக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உங்கள் வாயில் அங்கங்கே கொஞ்சம் கொரகொரப்பாக தட்டுப்படும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை எனக்கு இது வேண்டாம், என்னோடய ஐஸ்கிரீம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. சாக்லேட்டோட சேர்த்து 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க்கை நீங்கள் க்ரீமோடு சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இதோட 1 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்க் சாக்லேட்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் கலவையை ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா மூடிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மூடலை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு ஐஸ் கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடிட்டு ஒரு 5 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இந்த டபுள் சாக்லேட் ஐஸ்கிரீம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.